அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அப்படின்னு பாக்குறோம். இந்த உலகத்துல அவருக்குள் இருக்கும் ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருப்பதினால்தான் அந்த அந்த வெளிச்சம் நமக்கு அன்பாகவும், அந்த வெளிச்சம் நமக்கு நியாய தீர்ப்பாகவும், அந்த வெளிச்சம் நம்முடைய நிந்தைகளை அவர் கவனித்து இருக்கிறார், நம்முடைய வேதனைகளை அவர் கவனித்து இருக்கிறார் என்ற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கொடுக்குது. அவருக்குள்ள ஜீவன் இருக்கு. அது வெறும் ஜீவனுமாய் மட்டுமல்ல, மனிதராகிய நமக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது. தண்ணீர்களுக்குள்ளாய் நாம் நடக்கிறோம், தண்ணீர்கள் நம்ம புரளாம இருக்கு. தீக்குள்ளாய் நடக்கிறோம், நான் தீயினாலே அதை நம்மை பற்றுவதில்லை, நாம் வேகாது இருக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரின் தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வசனம் இருக்கு. அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. தேவனுக்கு நம்ம சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை, அது அவருக்கு தெரியும். ஆனால் எனக்கு நான் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்னன்னா, தேவ அந்த வெளிச்சம் அவருக்கு ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் எனக்கு வெளிச்சமா இருந்தது, அந்த வெளிச்சத்திலே நான் நடந்தேன். அந்த வெளிச்சம் வெளியரங்கமாய் இருக்கும் போது அது எப்படி இருந்தது என்பதை நான் ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததற்காக இந்த தருணத்திலே ஆண்டவரே எங்களோடு இடைப்பட ஆண்டவரே நீர் திருவுளம் பற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாணீர் எங்களோடு பேசும், உடைய வார்த்தைகள் எங்களை கட்டட்டும். சுவாமி இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, நாம் யோபுவின் புத்தகத்திலே தேவனுடைய திவ்ய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம நினைக்கிறோம், நம்மை நம்ம பேசும்போது கேட்பவர்களுக்கு இல்ல நம்முடைய இதயத்திற்கு நம்முடைய காதுகளுக்கு மட்டும்தான் அது பேசப்படுகிறது என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா அது அப்படி கிடையாது. நாம் பேசுவது எல்லோருக்காகவும் பேசப்படுகிறது. நம்ம தெரியாமல் இருக்கிறவங்க கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வந்து நீ ஒரு அதிபதியை வந்து உன்னுடைய இதயத்திலே நீ நிந்திக்காதே. ஏன், ஏதாவது ஒன்று சிறகுகள் உள்ளது கொண்டு போய் அவனிடத்துல சேர்த்து விடும் அப்படின்னு இருக்கு. அப்போ இதயத்திலும் சில சமயம் நம்ம நிந்திக்க கூடாது. ஏன்னா நம்ம யாருக்கும் தெரியாமல் நம்முடைய இதயத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்கள் கூட வேறு ஏதாவது ஒரு உபகரணத்தினாலே ஒரு மீடியம்னால எடுத்து கொள்ளப்பட்டு கொண்டு போய் அது வந்து டெலிவர் ஆகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அது வந்து டெலிவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ யோபு ஒரு வேதனையோடு அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படியாய் வந்த அவனுடைய நண்பர்கள் ஆறுதலை சொல்லாமல் தங்களுடைய பயங்களை வெளிப்படுத்தி அவனை குத்தி வேதனைப்படுத்துகிறார்கள். அவர்கள் வந்து தவறாய் பேசுகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த தவறாய் பேசுகிறதை ஏன் வந்து தைரியம் கொண்டு அவர்கள் பேசினார்கள்? எதனால அவங்களுக்கு அந்த தைரியம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதனால வந்து இவ்வளவு கேவலமாய் பேசுகிறார்கள்? அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தினால அவங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னு யோபுவே சொல்றான். அது நமக்கும் தெரியும். ஆனா இந்த பயம் அவர்களுக்கு முன் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக இருந்திருக்குமா? சார், வந்து அவர்கள்லாம் வந்து என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, யோபு வந்து ஆண்டவர் கைவிட்டு விட்டார், அதனால அப்படியே அவன் அந்த ஒரு துன்பமான நிலையில அவனால வந்து ரியாக்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஆண்டவர் கைவிட்டு விட்டார், அந்த ஒரு பெர்செப்ஷன்ல தான் அவங்க அந்த மாதிரி பேசுவாங்க. சரி, கடவுள் கைவிட்டுட்டாரு அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. பட் கடவுள் இத கேக்குறாருன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல சார். ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல வந்து அந்த அளவுக்கு வேதத்தின் வெளிச்சம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படல. யோபுவுக்கு இருந்த வெளிச்சம் வந்து அவங்களுடைய நண்பர்களுக்கு இருந்திருக்குமான்னு தெரியல சார். இல்லையே, இருக்கு. அதாவது தேவன் வந்து ஆகாருக்கு, ஆகார் வந்து என்ன சொன்னா, ஆண்டவரை பற்றி என்ன சொல்றான்,
இல்லையா? நீ காண்கிற தேவன், யா காண்கிற தேவன் அப்படின்னு சொன்னா. அப்ப அவர் காண்கிற தேவன் தானா, கேட்கிற தேவன் கிடையாதா? கேட்கிற தேவனும் கூட. ஆமா, காண்கிற தேவன்னா கேட்கிற தேவன் தான் இல்லையா? அப்போ ஆபிரகாமுடைய காலங்களிலேயே வந்து இது இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. தேவன் வந்து மனிதர்கள் பேசுகிறது, அவங்க தனியா இருக்கிறத வந்து இருந்தாலும் அது வந்து அவர் கேட்கிறார் அப்படின்னு இருக்கு. ஆபிரகாமுடைய நாட்களிலேயே இருக்கு. அவர் காண்கின்ற தேவன் அப்படின்னும் இருக்கு. அப்போ மற்ற கடவுள்களுக்கும் இவர்கள் நம்புகிற இந்த ஒரே தேவன் யெகோவா, இவருக்கும் என்ன வித்தியாசம்? இவர் உயிருள்ள தேவன். மற்றவர்கள் வந்து உயிரற்ற தேவன் அவங்க நினைக்கிறாங்களா? ஏன்னா இருக்கலாம் சார். எதுக்குன்னா நமக்கு வந்து உருவ வழிபாடு இல்லை. ஸோ அவன் மற்றவர்களுக்கு உருவ வழிபாடு இருந்துச்சு. ஸோ கண்களால் கட்டைகள் இடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் வந்து அந்த கட்டையிலேயோ ஒரு விக்கிரகத்திலேயோ வெளிப்படாது. அந்த வெளிச்சம் இருந்துச்சு சார் அவங்களுக்கு. சரி, அதாவது தேவன் பார்க்கிறார், தேவன் கேட்கிறார். ஆனால் எந்த அளவுக்கு அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார் என்பதுல ஒவ்வொருவருக்கும் வந்து வித்தியாசமான தெளிவு இருக்கிறது. இப்போ நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்திலே பார்க்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த உலகத்துல அவருக்குள் இருக்கும் ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருப்பதினால்தான் அந்த அந்த வெளிச்சம் நமக்கு அன்பாகவும், அந்த வெளிச்சம் நமக்கு நியாய தீர்ப்பாகவும், அந்த வெளிச்சம் நம்முடைய நிந்தைகளை அவர் கவனித்து இருக்கிறார், நம்முடைய வேதனைகளை அவர் கவனித்து இருக்கிறார் என்ற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கொடுக்குது. அவருக்குள்ள ஜீவன் இருக்கு. அது வெறும் ஜீவனுமாய் மட்டுமல்ல, மனிதராகிய நமக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது. இல்லனா அவருக்குள் ஜீவன் இல்லாட்டா நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? அமிழ்ந்து போய் விடுவோம். இருட்டிலே அமிழ்ந்து, ஆள் இருட்டிலே அமிழ்ந்து நம்மள நமக்கு விரோதமாய் செய்கிறவர்கள் எத்தனையோ பயங்கரமான காரியங்கள்லாம் செய்யறாங்க. அதை கேட்பாரில்லை, பார்ப்பாரில்லை என்று சொல்லி அவங்க செய்யறாங்க. அதெல்லாம் வந்து நடந்துரும், நம்ம தலைமையில எல்லாம் வந்து நிற்கும். எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நமக்கும் நிறைய காரியங்கள் எல்லாம் நடக்குது. ஆனா நம்மை வந்து அது நம் மேல் புரளுவதில்லை. தண்ணீர்களுக்குள்ளாய் நாம் நடக்கிறோம், தண்ணீர்கள் நம்ம புரளாம இருக்கு. தீக்குள்ளாய் நடக்கிறோம், நான் தீயினாலே அதை நம்மை பற்றுவதில்லை, நாம் வேகாது இருக்கிறோம். தீ நம்மை தீண்டாமல் தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். ஏன்? அவருடைய முகத்தின் பிரகாசம், அந்த வெளிச்சம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுனாலே நாம் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவதில்லை. எல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறத விடலாம் அதிகமான பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. சதா காலமும் நிந்திக்கப்படுகிறோம், காட்டி கொடுக்கப்படுகிறோம். ஆனாலும் நாம் கைவிடப்படுவதில்லை. பறக்கிறவர்களுக்கு நடுவே நம்முடைய பந்தி தேவன் ஆசீர்வதிக்கிறார். வித்தியாசமான முறையிலே நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரின் தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வசனம் இருக்கு. அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறதே. அப்போ யோபுவுக்கு எல்லாம் எடுத்துக்கொண்டு பண்ண, அவன் இடத்துல எதுவுமே இல்லை. அது இல்லாம பழி வந்திருக்கிறது. அவனுடைய நண்பர்கள், நண்பர்கள் எனப்பட்டவர்கள், அவர்களுக்குள்ளாக இருக்கும் பொறாமைகளையும் பயங்களையும் வெறுப்புகளையும் அவன் மீது கொட்டுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ யோபுவுக்கு என்ன நம்பிக்கை? யோபுவுக்கு என்ன நம்பிக்கை என்றால், ஒன்றே ஒன்று நான் சொன்னேன், அவர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார்ன்றதுதான் நம்பிக்கை. நம்மளுக்கு கூட நிறைய நேரத்துல அதுதான் நம்பிக்கையா இருக்கிறது. வேற என்ன நம்பிக்கையும் கிடையாது நமக்கு. இப்படி அநியாயமா செய்யறாங்களே, இப்படி செய்யறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம நமக்கு தெரியும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆகார் வந்து அவளுக்குள் திணிக்கப்பட்டது இல்லையா? அந்த மாதிரி ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளும்படியா அவளிடத்துல திணிக்கப்பட்டது.
அவ என்ன பண்ணுவா சொல்லுங்க? அவளுக்கு சரி குழந்தை பெற்றாச்சு, குழந்தை பெற்ற உடனே அவங்க எஜமானி என்ன நினைக்கிறாங்கன்னா குழந்தைய எடுத்து கையில குடுத்துட்டு ஓடி போயிடணும்னு நினைக்கிறாங்க. அது எந்த தாயால் முடியும்? அப்போ அவ அதை மறுக்கும் போது, அவளுடைய தாய்மை உரிமையை மறுக்கும் போது சாராளுக்கு கஷ்டமா இருக்கு. நம்மளை மதிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அந்தமா நினைச்சுக்கிறாங்க. ஒரே ஃபேமிலியில ப்ராப்ளம் வருது. அப்போ அவங்க புறப்பட்டு போகிறாங்க. அப்போ அந்த வேதனையை, ஆகாரின் வேதனையை தேவன் பார்க்கிறார். அதனாலதான் வந்து அவர் சொல்றா, என்னை காண்கின்ற தேவன் அப்படின்னு சொல்ற. கைவிடப்பட்ட மனிதர்களை கூட அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்போ எல்லாரும் வந்து கைவிடப்பட்டாங்க, யாருமே உதவி செய்வதற்கில்லை, எல்லாரையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதான் சர்வலோக நியாயாதிபதி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. சர்வலோக நியாயாதிபதி அப்படின்னா எல்லாருக்கும் அவர் நியாயாதிபதி, நம்மை விரோதிக்கிறவர்களுக்கும் அவர் நியாயாதிபதி தான், நமக்கு மட்டும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதனால நம்ம வந்து பேசும்போது ஆறுதல் சொல்லும் போது கூட ஜாக்கிரதையா இருக்கும். ஆறுதல் சொல்லும் போது கூட தவறான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது, நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம கடைசியா டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஜோபு சம்மரைஸ் பண்றோம், அதை நம்ம பார்க்க போறோம். 29வது அதிகாரத்தை நம்ம பிரித்து வாசிக்கலாம். இன்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன், தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள், என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது, அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும், நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒழித்துக் கொள்வார்கள், முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள், பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள், பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடே ஒட்டிக்கொள்ளும், என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது, முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன், கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது, விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன், நீதியை தரித்துக் கொண்டேன், அது என் உடுப்பாக இருந்தது, என் அநியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது, நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானுக்கு காலுமாக இருந்தேன், நான் எளியவர்களுக்கு தகப்பனாக இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன், நான் அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன், என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன், என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்றேன், என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி ராம் முழுவதும் தங்கியிருந்தது, என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையிலுள்ள என் வில் புதுபலன் கொண்டது, எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள், என் ஆலோசனையை கேட்டு மௌனமாக இருந்தார்கள், என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள், என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது, மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து பெண்மணிக்கு ஆசையுள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள், நான் அவர்களை பார்த்து நகைக்கும் போது அவர்கள் துணிகரம் கொள்ளவில்லை, என் முகக்கலையை மாறச் செய்யவும் இல்லை, அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவைப் போலும் துக்கித்தவர்களை தேற்றல் பண்ணுகிறவனைப் போலும் இருந்தேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். யோபு ஏதாவது ஒரு விஷயத்துல இப்போ அவர் சம்மரைஸ் பண்றாரு தன்னுடைய டிஃபென்ஸ,
இதுல எங்காவது தவறு செய்கிறாரா அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல சார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு தெரியும் இது வந்து இவங்க இவ்வளோ மோசமா தன்னை வந்து தூற்றிட்டு இருக்காங்க, இவங்க மாற மாட்டாங்க அப்படின்னு தெரியும். தேவனுக்கு நம்ம சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை, அது அவருக்கு தெரியும். ஆனால் எனக்கு நான் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்னன்னா, தேவ அந்த வெளிச்சம் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் எனக்கு வெளிச்சமா இருந்தது, அந்த வெளிச்சத்திலே நான் நடந்தேன். அந்த வெளிச்சம் வெளியரங்கமாய் இருக்கும் போது அது எப்படி இருந்தது என்பதை நான் ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன். ஏன்னா யோபுவுடைய அவனுடைய நம்பிக்கை என்னவென்றால் அவனுக்கு எல்லாம் திரும்ப வரும். அதனாலதான் அவன் சொல்றான், எனக்கு நான் வந்து அந்நிய கண்கள் அல்ல, இந்த கண்களே அதை காணும் அப்படின்னு சொல்றான். எனக்கு குறித்திருக்கிறதை நீர் நிறைவேற்றி தருவீர் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து அவன் நம்பிக்கை இழந்தவனாக அங்கு இருக்கில்ல, அவன் நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான். இந்த தருணத்திலும் எல்லாம் எனக்கு திரும்ப வரும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனாலதான் அவன் சொல்றான், அந்நிய கண்களில் என் சொந்த கண்களே காணும், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்றான். இப்போ அந்த விசுவாசத்தை அவன் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றால் அவன் பழைய நடந்த காரியங்களை திரும்ப திரும்ப தனக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவனுடைய நண்பர்கள் இப்போ இருக்கிற காரியத்தை ஃபோக்கஸ் பண்றாங்க, ஆனால் அவனோ முன்னால் நடந்தவைகளை ஃபோக்கஸ் பண்றான். நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு விசுவாசம் மோசம் வரப்போகிறது என்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குமானால் இப்படித்தான் நம்ம வந்து அதை அணுக வேண்டும். நாம் எல்லாம் அவருடைய கிருபை வெளியரங்கமாய் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் போது எப்படியெல்லாம் என்னவெல்லாம் நடந்தது என்பதை பட்டியலிட்டு ஒவ்வொன்றாய் நமக்கு நாமே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கும் போது நான் அவரிடத்திலே ஜெபித்தேன், இப்படி எனக்கு அற்புதமாய் எனக்கு அதிசயமாய் செய்தார், கைவிடாத கண்மலை அப்படின்னு சொல்லணும். இந்த நேரத்துல இப்படி நடந்தது, இந்த நேரத்துல இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் நாம் பட்டியலிட்டு போட்ட பிறகு நமக்கு தெரியும், அவர் மட்டும் கைவிட்டதில்லை, இனிமேலும் கைவிடப் போவதில்லை. ஃபியூச்சருக்கு என்ன நடக்க போகிறது என்பதை பாஸ்ட்ல இருக்கிற காரியங்களை வைத்து அவன் வந்து கார்லேட் பண்றான். ஒரு பெரிய ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து வைக்கிறான், அப்புறம் எல்லாவற்றையும் கனெக்ட் பண்றான். கனெக்ட் பண்ணும் போது இப்போ ஒண்ணுமே இல்லை, ஆனால் அது வந்து நிரந்தரம் அல்ல. நிரந்தரம் என்ன, இத்தனை நாட்கள் இத்தனை வருடங்கள் நடந்ததுதான் நிரந்தரம். அதுதான் வந்து எக்ஸ்ட்ராபோலேட் ஆக போகுது என்னுடைய வாழ்க்கையில. இப்ப நான் காண்பது நிரந்தரம் அல்ல என்று நான் நினைக்கிறேன். என்னை பாதாளத்திலே விடீர் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. நீதிமானின் எலும்புகள் எல்லாம் முறிக்கப்படுவதில்லை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எத்தனை ஆயுதங்களை யோபுக்கு முன்பாக எரிந்திருக்கிறார்கள், அத்தனை ஆயுதங்களும் ஒன்றுமில்லாமல் போகப்படுது, அத்தனை குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகள், அத்தனை குற்றச்சாட்டுகளும் பொறாமையில எழுந்த குற்றச்சாட்டுகள் என்பதை உலகமெங்கும் வந்து அது தெரிய போகுது. அதுல வந்து நம்ம வந்து சில சமயம் நினைக்கிறோம், இப்படி சொன்னீங்க நீங்க, அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் அப்படி திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு, எல்லா காரியங்களும் யாரு என்ன பேசுறாங்க அதுக்கு எல்லாவற்றும். அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த நாட்கள்ல பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது, எல்லாவும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். அதனால ஜாக்கிரதையாக பேச வேண்டும். அவன் வந்து யோபு தன்னுடைய விசுவாசத்திற்காக பேசிக்கொண்டிருக்கிறான், தனக்காக பேசிக்கொண்டிருக்கிறான், தன்னை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறான். எப்படியெல்லாம் அவருடைய கிருபை இருந்தது, எப்படியெல்லாம் டீட்டெயிலா இந்த நேரத்துல இது நடந்தது, இந்த நேரத்துல இப்படி நடந்தது, இந்த நேரத்துல இப்படி நடந்தது என்று சொல்லி திரும்ப திரும்ப தன்னுடைய நினைவுகளை கொண்டு வந்து முன்னாடி வைக்கலாம். அந்த வாய்த்த காரியங்களை ஒரு தேவனை அறிந்து கொண்ட ஒரு மனிதன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுமோ அப்படி பண்ணான். அவன் வந்து ஆண்டவர் வந்து அவனை வந்து பற்றி சொல்லும் போது உத்தமன் அப்படின்னு சொல்றாரு, அவ்வளவுதான். அவன் அவ்வளோ பெரிய சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவன் அப்படின்லாம் சொல்லலை.
அவர் உத்தமன் என்று சொல்லுகிறார், என் தாசனாகிய தாவீது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த காரியங்கள்லாம் செய்வதனால நமக்கு கிரெடிட் கிடையாது, இந்த காரியங்கள்லாம் நம்ம செய்யறோம், ஏன்னா அவர் நம்மை உத்தமன் என்று கூப்பிட்டதுனால், அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டதினாலே, நாம் அவரால் தெரிந்து கொண்டப்பட்டதினாலே, அவருடைய வார்த்தைகள் நம்மளை வந்து நம்முடைய அவரோடு நம்ம அவருடைய சேனை இதை மாதிரிலாம் அவர் நம்மளை வந்து அரவணைத்து கொண்டதினாலே, நம்மளிடத்துல சாதாரணமாக இந்த காரியங்கள் எல்லாம் காணப்பட வேண்டும். இதுக்குன்னு நமக்கு கிரெடிட் எல்லாம் கிடையாது, இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு. இது செய்யாம இருந்தால்தான் நாம் யாருண்டு நம்மை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது நாம் அல்ல என்றார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், கனிகளினாலே அவர்களை நீங்கள் அறிவீர். எப்படி நான் வந்து சரியா இல்லையான்னு எனக்கு தெரியும். யோபு இப்ப சொல்ற காரியங்கள் எல்லாம் விசுவாசிகளுக்கு நடக்கும், அதாவது அவர்கள் வெளிச்சத்துல இருக்கும் போது, அதாவது வெளிச்சம் வெளியரங்கமாய் அவர்களிடத்துல பிரகாசிக்கும் போது இதெல்லாம் நடக்கும். வெறும் ரெஸ்பெக்ட் எல்லாம் என்ன பார்த்தா ஏஞ்சி நிற்பாங்க போவாங்க வருவாங்கன்னு இல்ல, அவன் பின்னாடி நிறைய காரியங்களை சொல்றான். விதவிகளுடைய உதவி செஞ்ச அநியாயம் நடக்கும் போது அவர்களுடைய பற்களை தடுத்து போட்டேன்னு சொல்றான். அதெல்லாமும் செய்யணும் நம்ம. வெறும்ன கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு போகும் இடங்கள்லாம் வந்து நமக்கு பயங்கர மரியாதை கிடைக்குது என்று சொல்லி, அத்தனை மரியாதையை வாங்கி வச்சுட்டு எந்த ஏழைகளுக்கும் உதவி செய்யாமல் எந்த அநியாயத்தையும் தட்டி கேட்காமல் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் அது உத்தமம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரால் சர்டிபை பண்ற வாழ்க்கை நமக்கு இருக்காது. யோபு தனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களுடைய அந்த மதிப்பை மேன்மையை அறிந்து அதற்கு அதை வந்து அதை நான் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு கடமை தனக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தவனா இருந்தான். அதனாலதான் அவன் வந்து திரும்ப எளிய மனிதர்களுக்கு உதவி செய்வதையும் கைவிடப்பட்டவர்களை பாதுகாப்பதிலும் அவனுக்கு இருக்கும் கரிசனையை வந்து நார்மலா செஞ்சான். அது வந்து ஒரு ரொம்ப பெருசா செஞ்ச பெரிதாய் அவன் வந்து எடுக்கல, அப்படிலாம் எடுக்கல. அப்படி எடுத்தா அந்த மாதிரி செய்யறவனா இருந்தா அவனுடைய மனைவி அவனை சபிக்கும் போது இப்படி சொல்லியிருப்பான், என்னெல்லாம் செஞ்ச, எத்தனை பேருக்கு சோறு போட்ட, எத்தனை பிள்ளைகளை நீ காப்பாத்தின, உனக்கு போய் இப்படி நடந்தது, தேவனை சபித்து உயிர் அப்படிலாம் அவன் சொல்லல. ஏன் சொல்லல, ஏன்னா அந்த மாதிரி காரியங்களை வந்து அவன் அவ்வளவாய் சொல்லிக் கொள்வதில்லை. இப்ப சொல்றான், ஏன் சொல்றான்னா அதை ஆசீர்வாதமாய் சொல்லுகிறான், இப்படியெல்லாம் நான் வந்து அவர் என்னை பாதுகாத்தார், எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார், இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டதுனால இத்தனை பேருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கும்படியா என்னுடைய வாழ்க்கையை அவர் அனுமதித்தார், அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் நற்காரியங்கள் எல்லாம் அவர் என் மீது அன்பாயிருக்கிறார் என்பதற்கு சாட்சி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நிறைய நற்காரியங்கள் நடக்கலன்னா நம்ம அந்த வாய்ப்புகளை பிரயோஜனப்படுத்தலன்னு அர்த்தம். அதான் அர்த்தம், நம்முடைய வாழ்க்கையிலே கனிகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் நம்முடைய தலைமேலை பிரகாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பேருக்கு நாம் உதவி செய்வதோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனை முறை கடவுள் செய்த நன்மைகளை நாம் இந்த மாதிரி தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல் பெர்ஸ்பெக்டிவ், அந்த டிவைன், அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வந்து சேரும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு அனுமதி துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் தாழ்ந்திருக்கையிலும் சரி, வாழ்ந்திருக்கையிலும் சரி, உம்முடைய புண்ணியங்களை தியானித்துக் கொண்டிருக்க உதவி செய்தலும், எப்படியெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தி, எப்படியெல்லாம் எங்களுக்கு கருணை காட்டினீர், எப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை நீர் நடத்தி கொண்டு போகிறீர் என்பதை நாங்கள் சிந்தித்து உணர எங்களுக்கு உதவி செய்தலும். அதற்கான தருணங்களை தாரும், அதற்கான பொறுமையை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கேட்க போகிறவர்களுக்கும் கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.